இருந்து பணி நடத்திட வேண்டும் என்று நீண்ட நாளாக எங்களை போன்றவர்களாம் எண்ணமாக இருந்தது. அதை நினைவுபடுத்தும் வகையில்தான் எங்களோட தந்தை ஐயா சந்தனத்தேவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அகில இந்திய பாதுகாப்பு இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் ஒரு அணியில் இருக்க வேண்டும் அனைத்திடம் என்றுதான் ஐயநம்பலம் காலத்தில் இருந்து எங்கள் தந்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் சந்தனம் அவர்களும் வல்லரசு அவர்களும் ஒன்றிருந்து நடத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர் நம் தலைவர் சந்தனத்தேவர் அவர்கள் தான். அதற்கு பிறகு வந்த தலைவர்களும் பாரூர் பிளாக் இயக்கத்தை பயன்படுத்தி பாரூர் பிளாக் இளைஞர்களை பயன்படுத்தி பாரூர் பிளாக் சித்தாந்தத்தை இருப்பவர்களை பயன்படுத்தி தன் சுயநலத்திற்காக நம்மளோட ஆசைகளெல்லாம் தன் குடும்பத்திற்காகவே நம்மளோட நடிகர் கார்த்திக் பிறகு ஒரு வலுவான இயக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையில்தான் விஸ்வாஸ் அவர்கள் ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அந்த நிலையை ஏற்படுத்த அடுத்த நிமிடமே இருந்த தலைவர்கள் இவர்கள் தான். இது முன்னின்று நடத்தியவர்கள் கார்த்திகை அரசியலுக்கு வர வைத்தது நம்மளோட அண்ணன் பசுமன் பாண்டன் அவர்கள் தான். இந்த பாராளுமன்ற இயக்கம் தென் மாவட்டத்தில் ஒரு ஒரே முதுமையாக ஒரே தலைமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் இருந்து கந்தவன் போன்றவரை நாங்கள் அடையாளத்தை காட்டினோம். பாராளுமன்ற இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் ரீதி தென் மாவட்டத்தில் பாராளுமன்ற இயக்கத்தை வளர்க்காமல் தோல்வி அடைந்திருக்கிறார் என்றுதான் எங்களோட மூத்த நிர்வாகிகளாம் நாங்கள் மத்திய குழுவாக இருந்தாலும் சரி மக்கள் மட்டும் தென் மாவட்டத்தில் அரசியல் கொண்டாங்க இருக்கிற இளைஞர்களும் மரணத்தை நோக்கிதான் இருக்க வேண்டும் என்றதை நான் இந்த இடத்தில் சொல்கிறேன். நான் கண்ணில் இருந்து பார்த்தவர் பல்வேறு நிகழ்ச்சியை பல்வேறு துரோகங்களை நாங்கள் அவர் வழக்கறிஞர் என்று எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவரை ஒரு பாடுபா பல்லரசு குடும்பம் பாடுபா வல்லரசு அணி வந்தார்கள் சொல்லிதான் நான் 10 ஆண்டுகளாக கண்மூடி அந்த தலைவர் பாடுபா இயக்கத்தில் இருந்து மூணு எம்எல்ஏ உருவாக்குவதற்கு அருமாறுபட்ட தலைவர் சந்தன